கொஞ்சம் இங்கேயே நில்லுங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி காணொலி விளையாட்டு இல்ல. இதுதான் ஸ்னைப்பர். எப்படி காட்டுல ஒரு எதிரிய தாக்குற விதம். ஆனா இந்த ஸ்னைப்பர் யாரு? மலேசியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு கம்யூனிஸ்டுகளால நமக்கு பல பிரச்சனைகள் வந்தன. இந்த கம்யூனிஸ்டுகள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க. பயங்கரவாதம் மூலமாகவும் அரசாங்கத்துக்கு பல கோரிக்கை வச்சாங்க. நாட்டின் அமைதிக்கும் கெடுதல் செஞ்சாங்க. கம்யூனிஸ்டை ஒழிக்க மலேசிய போலீஸில் உள்ள சுனைப்ராக் உதவியை நாடுனுச்சு மலேசிய அரசாங்கம். சுனைப்ராக்கில் இருந்தவங்க நம் நாட்டின் ஓராங் அஸ்லின்னு சொல்லப்படுகின்ற பூர்வ குடியினர். Prang. Ya, bukan PRAK, bukan PRAAQ. Dia biasa macam pasukan selamatan lain juga berkhidmat dalam hutan dan juga memeras komunis. இவங்களுக்கு இருக்கிற திறமையினால சனோய் பிராக்கி சேர்ந்த சிலரை வெட் 69 சிறப்பு படையில சேர்த்துக்கிட்டாங்க. Dia kata vet ni very able troopers. Troop serba boleh. Dia tubuhkan satu kumpulan tu 6 orang saja. Itu dipanggil satu patrol. Tetapi dalam 6 orang ini semuanya ada kemahiran masing-masing. இவங்க நல்ல உளவாளி, மருத்துவர், போலீஸ் அதிகாரி, லேண்ட்ஸ் அதிகாரி, தொடர்பு துறை அதிகாரி மற்றும் வெடிகுண்டு வல்லுநர். Saya Bungsan, patu tugas kami yang pertama sekali ialah untuk menyiasat kedudukan musuh. கம்யூனிஸ்ட் காட்டில் இருந்ததுனால இவங்களை ஒழிக்க 69 படைக்கு வேலை கொடுத்தாங்க. Apabila mendapat maklumat, itulah yang menentukan sama ada betul atau tak betul maklumat itu. Tapi mengesan musuh komunis ini tidak ada alat, hanya menggunakan kita punya panca indera dan kita punya kemahiran hutan. Penggunaan peta mustahak. Itu kalau tak ada peta dan kompas, kita tak boleh bergerak dalam hutan. Macam sekarang, okey, sekarang GPS kan. GPS senang. Tekan-tekan mana kita? Oh, kita sini. அப்போ சிறந்த உளவாளி. பல வாரங்களுக்கு முன்னால் நடந்த காலடி அச்சுகளை கூட இவரால கண்டுபிடிக்க முடியுமா? இவரோட இந்த அபரிவிதமான திறமையிலால இவரோட வேலை செஞ்ச நியூசிலாந்து ராணுவ வீரர்கள் பிக் நோஸ்னு இவரை கூப்பிடுவாங்களாம். Memang saya betul besar, tetapi big nose ni selalu lah saya ni macam tahu je musuh di mana. 1989 ஆண்டு கம்யூனிஸ்டுகள் சரணடைஞ்சாங்க. பிக் நோஸ், சுனோய் பிராக் ஆகியோரால் நம் நாடு பாதுகாப்பான நாடாக உருவாகிடுச்சு. Kita kena pegang kita punya ikrar. Jadi anggota polis dalam rekrut telah membaca ikrar bahwasanya saya apot sebagai anggota polis, saya akan bertugas dengan penuh kejujuran, dengan penuh keberanian, dengan penuh amanah.